ஹலோ என்னுடைய பெயர் ரமேஷ். என்னோட பெயர் தி கிரேட் 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 ஜோயோ. நான் ரொம்ப பிஸி, ஆனாலும் நான் ஏன் வந்திருக்கிறேன்? ஏன் ஏன் இதோ மிஸ்டர் ரமேஷ் உங்க கூட ஏதோ பேச போறாரா, ஸோ அவரு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். ஓ ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு ஃபவுண்டர். ஃபவுண்டர்? ஆமா. ஃபவுண்டர்னா நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய. ஆமா, நிச்சயமாவே அவங்க பிஸியான ஆளுங்க தான். ஆமா, நான் ஒரு மியூசிக் கடை வச்சிருக்கிறேன். என்கிட்ட ஒரு 10-15 பேர் வேலை செய்யறாங்க, ஆனா ஒருத்தன் கூட கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்கிறான். ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு டாய்லெட் கிளீன் பண்ண சொன்னா கூட தண்ணி ஊத்தி ஏமாத்திட்டு போயிடறாங்க. உருப்படவே மாட்டானுங்க. சோம்பேறி 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 பசங்க. ஓ சாரி சாரி சாரி, வெயிட், கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்கு தெரியுங்களா, நம்மளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஒரு வார்த்தையினால நம்ம ஒருத்தனை உருவாக்கவும் முடியும், ஒருத்தனை உருக்குலைக்கவும் முடியும். இன்னைக்கு நான் அதை பத்தி தான் பேச போறேன். அதனாலதான் நான் ஒரு சூப்பரான கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்கேன். அது பேரு போங்கோ. போங்கோ? ஓ எஸ். போங்கோ கொஞ்சம் என்ன பத்தி சொல்லு. நான் தான் போங்கோ. அவரு யோயோ. எஸ். அவருக்கு அழகான ஸ்பைக்கி ஹேர் இருக்கு. எஸ். அவருக்கு ரெண்டு சைட்லயும் சறுக்கி விழுகிற அளவுக்கு சொட்ட முண்டை இருக்கு. அவரோட அழகு வெளுத்து போன பழைய துணி மாதிரி இருக்கும். மிஸ்டர் ரமேஷ், என்னோட கம்ப்யூட்டர்ல ஏதோ சம் ப்ராப்ளம், நான் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். யோயோ அவருடைய கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் உங்கள்ட்ட இயேசு அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருந்துச்சு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல ப்ரூஃப் பண்ணாரு. அதுல ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க. ஒரு தடவை இயேசு சுவாமியும் அவருடைய சீஷர்களும் ஒரு போட்ல கடல்ல போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்து பயங்கரமான காத்து கடல் தண்ணியெல்லாம் அந்த போட்டையே கவுத்துருமாட்டிருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. சீஷர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. இயேசுவை தூங்கிட்டு இருந்த இயேசு சுவாமி எழுப்பி, இங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எந்திரிச்சு வாங்க அப்படின்னாங்க. இயேசு வந்த கடலையும் அந்த காற்றையும் பார்த்து அடக்கினாரா, கடலும் காற்றும் அமைதியாயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அத்திமரத்தை பார்த்தாரு. அந்த அத்திமரம் பழமே கொடுக்கல. இயேசு என்ன பண்ணாரு, அந்த அத்திமரத்தை பார்த்து சபிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அத்திமரம் அப்படியே பட்டு போச்சு. இயேசுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருந்துச்சுன்னு பாத்தியா, அதுதான் நம்மளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஓ நம்ம யோயோ வந்துருச்சு. மிஸ்டர் ரமேஷ், நான் என்னோட கம்ப்யூட்டரை சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? ஓ உப்ப உன்னை பத்தி பெருமையா பேசணும்னு நினைக்கிறேன். போங்கோ என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு. ஹாய் ரமேஷ் அங்கிள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க பேசுற விதம் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா. போங்கோ நவ ரமேஷ் அங்கிள், உங்க முடி அழகா இருக்கு. ஓ தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நவ என்ன பத்தி சொல்லு. யோயோ உங்களுக்கு ஸ்பைக்கி ஹேர் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். அதுக்கு ரெண்டு சைடுலயும் ஆள் சறுக்கி விழுகிற அளவுக்கு சத்தம் மண்டையும் இருக்கு. உங்க அழகு கலர் பழைய துணி வெளுத்து போன மாதிரி இருக்கும். ஷட் போங்கோ. மிஸ்டர் ரமேஷ், என்னோட கம்ப்யூட்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இருங்க வரேன்.
பாத்தீங்களா இந்த யோயோ என்ன பத்தி புகழ்ந்து சொல்லும் பொழுது அதுக்கு ஏத்துக்கவே முடியல இல்ல ஆனா அத பத்தி ஏதாவது இகழ்ந்து பேசும் பொழுது அதுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு ஏன்னா வார்த்தைகள் ஒருத்தனை உருவாக்கவும் முடியும் ஒருத்தனை உருக்குலைக்கவும் முடியும் நம்ம லாங்குவேஜ்ல நம்ம பேசுற வார்த்தையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்